கட்டினார்கள் கல்லறைகள். கட்டியவர்களும் கல்லறைகளில் இதில் காலமான ஒருவனின் கதை என்ன விசாரிப்போம். இவரை நம்ம ஊர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் இவ்விழாவை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நம்மளோடு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் இது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை 1 நிலவாக்கி காவேன். நீலை கண்ணாடி கண்ணங்கண்டு இப்பகுதியை சேர்ந்த நடன கலைஞர் சிவா அவர்கள் மேடையில் கலக்குவார். பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாடம் புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன். தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. வேலையை முடிச்சுட்டு போகடா. என்னடி தலைவர் வரல? வந்த உடனே என்ன கேட்காத, தலைவர் எங்க சிவா எங்கன்னு கேளு. அப்படியே விடு. வணக்கண்ணா. வா வா வா. தெரியுமா நேற்று நைட்டு சிவா நான் டான்ஸாரன்ற அட சும்மா ரஜினி ஸ்டைல்ல அசத்திட்டாரு தெரியுமா? தலைவருக்கு எல்லா கலையும் தெரியும்டி. ஆமாயா என்ன ஆட்டோன்ற. ஐய் தல ஓட வா தலைவரே வா தலைவரே வா தலைவரே. ஐயோ நான் நைட்டு கலக்கிட்டீங்களாமே? லவ் ஒண்ணு இல்ல தல, எல்லாம் அந்த மேரி பண்ண வேலை தான். ஸ்டேஜில் ஏற்றி விட்டுடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல அதனால ஒரு 500 மீட்டர் விழுந்துச்சு. வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டுலாம் வாங்க. தலை ஏய் தலைவர் நானும் சரக்கடிக்கு போகிறோம், சாப்பாடு ரெடி பண்ணுவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ரா, என்ன தாமஸ் ஒரு ரவுண்டா 2 ரவுண்டா ஓடினு வேலையை பாடுறா. யோ மாமா நீ 4 ரவுண்டா அடி 5 ரவுண்டா அடி, மத்தியானம் சோத்துக்கு சிவாவை ஊட்ட கூட்டின்னு வந்துரு. பாத்தியா கட்டிங் போட்டா லவ லவன்னு கத்திரியே, தண்ணில இருந்து வந்தவனே தாமஸ் நேரா தண்ணி அடிக்க போயிட்டான். பாத்தியா யோ அந்த ஆளே சொரா மாதிரி எப்பயுமே தண்ணில தான் இருப்பாரு. ஆமா நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல நண்பன். சும்மா இரியா எனக்கு நண்பன் ஒருத்தன் கூட வந்து மாட்ட மாட்டேங்கிறேன். ஓசி வாங்கி குடுக்குறதுக்கு சொந்த காசு போட்டு எத்தனை நாள் தான் குடிக்கிறது? வச்சா நீ எடுத்து குடிச்சு போடுற. எனக்கு கூட டான்ஸ் கத்து கொடுங்க தலைவரே, நானும் ஒரு வருஷத்துல அந்த வேலை இல்ல, நானே வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கேன். நீ வேற தல. சரி சரி வாங்க வாங்க. தலைவரே தலைவரே இந்த ஷூட்டிங்ல விட்டு தலைவரே ஜாலியா இருக்குமா? தட்டு புட்டுன்னு ஊத்து தல. ம் தட்டுன்னு ஓகே, அதுனா தலைவரே புட்டுன்னு காமெடி எல்லாம் பண்ணாத தல. ஊத்துங்க ஊத்துற ஊத்துற. ஐயோ சரக்குங்க தலைவரே. டடடை அதான பாத்தல ஊத்தல. சீக்கிரம் சீக்கிரம் ஊத்துங்க. இப்படி அவசர அவசரமா குச்சினா தருதல ஆயிடுவீங்க தலைவரே. நான் ஏற்கனவே தருதல தான். ஊத்துங்க. தலைவரே எங்க போய் சத்தானுங்க? ஐயோ தலைவரே உண்டு போய் வர வரான் தலைவரே, நம்மளுக்கே சரக்கு போத்த கட் பண்ணி அனுப்பு தலைவரே. தலைவரே பேப்பர் பாத்தீங்களா? இந்த மண்ணுள்ளி பாம்புல அதுல மருந்துலாம் செய்வாங்கல்ல, அதே மாதிரி இந்த மரவட்டல்ல இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி போகுமே தல. ஆமா அதுல மருந்து தயாரிக்கிறாங்களாம் தல. 1 ஒண்ணுக்கு 1000 2000 கிடைக்குதான் தல. தலை இத முன்னாடியே சொல்லிருந்தா மீன் பிடிக்கிறது பதில் அதே பிடிச்சிட்டு இருந்திருப்பான்ல தல. சரியான துட்டு தலை. போயிட்டான் 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 தலைவர. சியர்ஸ். 1000 கிடைக்கும் 2000 கிடைக்குன்னு ஒரு மரவெட்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? உங்களை எங்களால தேடுறது. மாமச்சான் சரக்கு வாங்கி வந்துங்கறியா? என்னது சரக்கா? ஏம்பா நீங்க தான சொன்னீங்க மரவட்டி புடிச்சிட்டு வந்தா பணம் 1000 2000 கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. மரவட்டியா? நான் தலைவா நான் லூசு மாதிரி வளறறான். என்னது லூசா? ஏம்பா நீங்க தான சொன்னீங்க மரவட்டி புடிச்சிட்டு வந்தா மருந்து தயாரிச்சு 1000 2000 கொடுப்பாங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல. நாங்க எப்படா பேசணும் அது? ஏம்பா அங்க பேசுறது நானா காது கொடுத்து கேட்டனப்பா. தலை ஓ தலைவர அந்த மராட்டி மருந்து ஏதோ சொல்லிருந்தீங்களா அப்போ? அட போடா லூசு பையா, மராட்டி மருந்து என்னன்னமோ சொல்றீங்களாப்பா, சொல்லுப்பா. அடிச்சி ஏந்து போடா லூசு. நான் லூசா? ஆமாண்டா. டேய் என்ன பார்த்து லூசுட்டீங்களாடா? அட பாவீங்களா, ஒரு கட்டிங் கேக்க காடு பூரா அலைய விட்டீங்களாடா. டேய் டேய் நான் உருண்டா சாப்பா. ஏய் இதெல்லாம் நல்லா இல்லடா. ஏய் பூண்டு போடா காண்டு அடி. அப்பா ஏய் ஏய் நீ அழகண்டா. இந்த உலகத்துல மைனர் ட்ரெஸ் போட்டுட்டு வாக்கிங் போற முதல் நீ தான்டா. போலாம் Oh! Voilà, கொஞ்ச நேரம் உட்கார்றான். சூப்பராணி. என்ன உன் ஆளைய காணா? கரைக்கு போயிட்டு வந்தல்ல, லேட் ஆயிடுச்சு. என்ன உன்ன தண்ணி ஒரு அழகேசன காணா? தெரியல. யோ பா. பொறுமா பொறுமா. பண்ணிட்டு இருக்கற. வா. யோ வாயா சீக்கிரம். என்னடி இந்த ஆளு இவ்வளவு லேட் பண்றான்? மேக்கப் பண்ணி வர வேணா. இந்த இட்லிக்கார கிளவி தொல்லை தாங்க முடியலப்பா. இவர்களை உசார் பண்ணா விற்கலாம் மெயின்டென்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கிழவிகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாகி போயிச்சப்பா. இதோ வந்துட்டேன். வரான் வரான் காக்கா. அமைதிமா அமைதிமா. அவன் போட்டுக்க துணி கலர பாரு. நம்ம தவளாம கத்திட்டீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வர? எல்லாம் எடுத்து போடுங்களாமா. அப்புறம் ஆயா கல்ல கொஞ்சம் முன்னாடி போங்கம்மா. அழகான பொண்ணுங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. ஐயா அழகை பத்தி பேசுற மூஞ்ச பாரு. அண்டா காக்கா மாதிரி இருக்க செல்லவே அழகை பத்தி பேசுறியே. அசிங்கமா இருக்கு. தூக்கு. நாங்களும் அந்த காலத்துல அழகா தான் இருந்தோம். அப்போ நான் போறதுல கிளம்பி கிளம்பு கிளம்பு. லட்சுமி ரொம்ப டயர்டா இருக்கிற. நைட்டு ரொம்ப வேலையா? ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காத, உன் வேலையை பாரு. பரதத்துக்கு போ. மூஞ்ச பாரு மூஞ்ச. வா மூஞ்ச பாரு. கரப்பா மூஞ்ச பாரு. என்னம்மா படம் ரொம்ப அடி வாங்கிருக்கு. நைட்டு என் வீட்டுக்காரரு நம்பிக்கிட்டாரு. சிவா வா நீ அங்க நிக்கிற. போக்கா வா. பானை உடைச்சிட போற. உடையும் உடையும் பானை சுளிக்க போது. போ என்ன கனகா தண்ணி பிடிக்க வந்தியா? இல்ல தாலாட்ட வந்து தண்ணி உடியானா நல்லா ஜொல்லு விட்டுக்கிட்டு மூஞ்ச பாரு நல்லா மைடாப்பா மாதிரி. சலாம். ஏய் பாத்து 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 பாத்து. நான் சலாம் வா. தல 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 தல. ஏய் என்ன தாமசே? கடலுக்கு போயிட்டு கடை போயிட்டு வந்து சிவா கூட. ஏய் வேலையை பாரு. மொரட்டு பையனாக இருப்பான் போல் இருக்கு. இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணும். பார்த்துக்கிறேன். தலை வீடு போகத்தில் வாங்கத்தில் மீன் குழம்பு வச்சுக்கிறேன். வீட்டில் வந்து சாப்பிட்டு பையன். இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் நேரில் வந்து சாப்பிட்றேன். சரிங்களா போய் வா போ. பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன சாப்பிட்றா? நைட் ஆளே காணோம். ரொம்ப பிஸியா? நைட் எல்லாம் என் வீட்டுக்காரு நிதானத்தில் இருந்தாரியா, அதுதான் வர முடியல. இதான் சிங்கிள் ஓனராக இருக்கணும். டபுள் ஓனராக இருந்தால் இதான் ப்ராப்ளம். இந்த வண்டியை விட்டுட்டு வேற வண்டி தான் வாங்கணும் போல் இருக்கு. தண்ணி விடியா? அவசரப்படாதம்மா, பொறுமையா தான் வரும் தண்ணி. ஏய் கண்ணு தெரியலையா? தெரியல. நான் சிவா, நீ ஷூட்டிங் போலையா? ஐயா நீ பூ வைக்க போலையா? மூஞ்ச பாரு. ஐயா ரொம்ப தான் அழட்டிக்கிற. பச்சைக்கிளி பச்சைக்கிளி முனியம்மா, உன்னை பார்க்கறப்போ எனக்குள்ள ரொம்ப தெரியம்மா. பச்சைக்கிளி பச்சைக்கிளி முனியம்மா, உன்னை பார்க்கறப்போ எனக்குள்ள ரொம்ப தெரியம்மா. பண்ணி மயக்க வந்த பிணர் பையனா. ஆசைய பாரு மீசைய பாரு அசிங்கமான வாழ்க்கைய வாழ்ந்து அஜிட்டுப்பட்ட ஜென்மங்க எல்லாம் அவஸ்தப்பட்டு போனத பாரு. அந்த பேச்சு நமக்கு வந்தா பார்த்தா உசுறு போடும் ஒரு பிள்ளைய மாற போயிருமா குறையா பரிசு போடுற வழிய பாரு மாமா மகமாய் பச்சைக்கிளி பச்சைக்கிளி துணியம்மா உன்னை பார்க்கிறப்போ எனக்குள்ள ரொம்ப துரியம்மா அமிர்தவல்லி ஒரு வார்த்தையால என்ன அவதிருந்த சொல்லி அவளைய கெடுப்பதெல்லாம் பொம்பளதானுங்க பொம்பளதானுங்க அது உண்மைதானுங்க அத ஆசையோட சொல்ல வந்தா திட்டுறாங்கோ இல்ல உதைக்க வராளுங்கோ வந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் தான் வந்துட்டியான்னு. போங்க, போய் வேலையை போகிறேங்க. என்ன மேக்கப்லாம் நடக்குது? காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டியா? காலையிலே குடிச்சாதான் சும்மா கலகலான்னு இருக்கும். இப்போ கலகலான்னு இருக்கும், அப்புறம் வளவலன்னு வாயில் புடவை மாதிரி ஆயிடும். நான் வாயில் புடவையா? ஏன் வாயில் புடவைனா வாங்கி தர போறியா? நான் வாங்க போறேன், நீ கொடுக்க போற. டேய், என்னடா பண்ற? என்ன பண்ற நீ இப்ப பாரடி? எனக்கு இதே வேலையா போச்சு என் பச்சை கிளி. சிவா, சிவா, இந்த கால் வந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க தலைவரே. ஐயோ, அப்படியா? எப்போ? இந்த உடனே வர, உடனே வர. டேய் டேய், இப்படியே சுத்திட்டு இருக்காதடா. இங்க பாரு, யூனியன் தலைவரை பார்த்து ஷூட்டிங் போடா. ஏரியாவில் ஒரு சாவு. ஐயோ, முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு. சரி, வர வர முத்து முத்தாய் அள்ளி தந்து முகம் பார்க்காம போறவரே, முத்து கல்லு மேலேறி கூப்பிட்டது கேட்கலையோ, ஆனகட்டி நிறுத்து. தல வாத்தல வாத்தல, வணக்கம் தல. வணக்கம் பா. அது போனா போயிட்டு போகுது. என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணது? இல்ல, கடக்கடது வாங்கினானே. இல்ல இல்ல, வா உட்காரலாம். நீ பொம்பளை பிள்ளை தானே, வட்டி கொடுப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவன் வேறயா? அடித்தல, அட அடித்தல, சும்மா அடித்தல. சாப்பிடுத்தல. எப்படி இருக்கு சரக்கு? இந்த கும்பல கொஞ்சம் சேர்க்கணும் ஆரம்பிச்சிட்டான். ஆமா, நீ சாவுக்கு வந்தியா சைட் அடிக்க வந்தியா? தப்பான்னு நினைக்காதப்பா. கூடு கட்டி வாழ், யாராவது காப்பாத்துங்களே. குதிரை கட்டி வாழ்ந்த மாளிகையில் அப்பாடா காப்பாத்துட்டாடா. என்ன தலைவர் எப்படி போட்டு வச்சிருக்காங்க? காசு இல்லை தலைவர், என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். முன்னாடியே சொல்லியிருந்தா வந்துட்டுமல்ல. எனக்கு இப்போதான் தெரியும். கனகா மாமா வந்துருப்பானே, எங்க அவன்? இதோ இருக்கானே. இருக்கானே முண்டக்கண்ணே. யோ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, மோடி வித்த கடிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல. சரக்கு அடிச்சிருக்கோம்டா. அப்பங்க என்ன இப்படி போட்டு வச்சிருக்க? அறிவு இல்ல. இவ்ளோ பேசுறியே. குட்டு குடுக்க நீ ஆவுறியா முடிச்ச? வாதல போலாம். வா மச்சான். அதுக்கு இவன் ஜெத்து இருக்கல. பந்து மாதிரி பறக்க விடுறாங்க. என்னடா சொல்ற? டேய் தல ஒண்ணே ஏன்டா அடிச்சாங்க? அத ஏன்டா கேக்குற மச்சான்? காலையில தரவடிக்குதுன்னு உன் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் எடுத்து போறேன். இறா ஒரு கட்டிங் அடிக்கலாம்னு ஒயின் ஷாப்புக்கு போறேன். கட்டிங்க்கு ஷேர் வேணும்னு ஒருத்தன்கிட்ட கேட்டேன். அவனும் கொடுத்தான். என் கட்டிங் சேர்த்து அடிச்சிட்டான். ஏன்டா அடிச்சின்னு கேட்டது என்ன தூக்கி போட்டு பந்தறானு பந்தறானே. ஆஹா. டேய் 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 சாவிட்டுக்கு போய் இப்படி குளிக்காம உள்ள போறியே. முதல்ல போய் குளிச்சிட்டு வாடா. அட போமா. ஏண்டா இப்படி இருக்க? முந்தா நேத்து போனேன், இன்னைக்கு தான் வர. ஏண்டா நல்ல தொழிலை கத்துக்கிட்டு ஏன் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க? யூனியன்ல லோன் கட்டணும், சந்தா கட்டணும், இதெல்லாம் கட்டினாதான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. நீ தெரியா? ஆமா, இன்னமும் நானே கொடுத்துட்டு இருக்கேன். உலக்க மாதிரி இருக்கியே, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கே. ஆமாம்மா, இந்த வயசுல ஊர் சுத்தாம கோயிலுக்குள்ள மசுத்துவாங்க. பசிக்குதுமா, வந்து சோறு போடு. அங்க வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஐயோ, என்னைக்கு தான் திருந்த போறானோ. இந்த என்ன சோப்னா ஃப்ரெண்டோட வந்திருக்க? அவ புள்ளைக்கு உடம்பு முடியலையா, 2000 ரூபாய் பணம் கேக்குறா. 2000 ரூபாய் ரொம்ப அதிகமாச்சே. என்னடி இரு வட்டி எல்லாம் கரெக்ட்டா குடுத்துறேன்னு சொல்றா. நம்ம சொல்ற மாதிரி வட்டி கிட்டி மேட்டர்லாம் சொல்லிட்டா அவட்ட வட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத சொல்லி கரெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பிவா. ஹலோ சேது, நான்தா சேது. சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி வா, ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவகிட்ட அவ கரெக்டா நடந்துப்பா. அம்மா ஓகே அம்மா உனக்கு? சரிங்க. சொப்னா நீ வந்து கடையை பாத்துக்கோ. நீ வாமா. சொப்னா ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ போயிட்டு வா. எப்படி இருக்கீங்க? உன் பையன் ஸ்கூலுக்கு போறானா? போறா சிஸ்டர். நீங்க பேசிட்டு இருங்க, நான் சைக்கிள் எடுத்து வந்துறேன். சரிங்க. சரிப்பா. வாரம் நாங்களும் சர்ச்சுக்கு வந்துன்னு போய் தான் இருக்கிறோம். ஆனா எங்க கஷ்டம் எங்களை விட்டு போலையே. நீங்க கடலை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ கர்த்தரையும் அந்த அளவுக்கு நம்புங்க. அவர் எப்போ யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் நல்லது நடக்கும் பாரு. அந்த நம்பிக்கையில தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க, குழந்தைய நல்லா படிக்க வைங்க. சரி சிஸ்டர். பையன் நல்லா படிக்கிறான். ஓ அப்படியா? போலாமா? ஆ வரேன் சிஸ்டர். போய்ட்டு வாங்க. வரேன் சிஸ்டர். போய்ட்டு வாங்க. சரி. ஆமா சோனேங்கம்மா. நாயா சமலா. அம்மா பாலான குமரசன் எத்தடி சொல்றது போடா. நான் வேலை பார்த்துக்கிற. வேட்டைக்கு போறியா? நான் எங்கம்மா வேட்டைக்கு போறேன். தானா வந்து நம்ம வலையில மாட்டுதாப்பா. ஆ இவர் அப்படியே அல்டிமேட் அஜித் குமார். தானா வந்து வலையில மாட்டுதா. போஞ்சா பாரு, தண்ணி டாங்க் அதுக்கு வித்தியாசம் தெரியாம. நீ உள்ள போப்பா, ரொம்ப கலக்கிறப்பா. டேய் தம்பி, அந்த கேஸ் அடுப்பு இன்னும் வர்க் ஆகல, வந்து சரி பண்ணு. வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். சரி சீக்கிரம் வரியா? ஏடா சிவா தலைவர் பாத்தியா? முச்சடி முடி வரா பாரு. ஓகே. என்ன அதிசயமா வந்திருக்க? அது யூனியன் பக்கம் தலைவரை பார்க்க வந்தேன். ஓ என்ன சொன்னாரு? என்ன ஆச்சு? பணம் கட்டினாதான் ஷூட்டிங் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண வேணாம், செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இப்போ இதை வச்சு என்னடா பண்ண போற? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். வரேன். சிப்பா. ஐயோ சேய் பாய், வா பாய், வா பாய், வா பாய், எங்க பாய்? ஆளே காணோம். வர 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 வர. பேர் பாய் போதண்டா பாய். கார் பாய் நீ எல்லா வீப்பிங்கள இங்க தான் இருக்கீங்க. என்ன பாய் எப்படி கிர? என்ன சிவா ஷூட்டிங் போறியா? இல்ல பாய், இன்னும் ஓசி சோறு தானா? பாய் பத்தியா வந்தோன தலைவரை கலைகிற இருக்கல. கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன கதி ஆவறாருன்னு பாரு அவரை. அடுத்த மாசம் கவர்மெண்ட்ல ஓட்டைய பெருசா போட சொல்லுடா. எனக்கு எதிராக தலை ஏந்திரி, தலை மழை வர மாதிரி தலை, தலை ஏந்திரி ஏந்திரி இந்த பக்கமா பார்த்ததில்ல ஓகே தானே சொல்கிறேன். பார்த்ததில்ல பார்த்துக்கோ. புருஷன் குடிச்சிட்டு மழையில விழுந்து கிடக்குறாரு, ஒரே மின்னலும் மழையுமா இருக்கு, வந்து கூட்டிட்டு போமா. ஐயோ நாளைக்கு வேற வேலையே கிடையாது. குடும்ப பசங்க கொஞ்சமா தெரிஞ்சாதானே. பாத்து ஒரு மனுஷன் பாத்தியா? யோ நான் இல்லாத வேற யாரும் இருக்காங்க பாயா. ஓ பாத்தியா நீ வருவ குடிச்சிட்டு ஒரு தடவை உன்னோட முடிச்சுட்டு காத்துக்கிறான் பாயா. நாலு எப்போ பார்த்தாலும் இப்படி குடிச்சு வந்தே கிடக்குறானே. தலைவரே தலைவரே வா சிவா வா. தலைவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு? இந்த பாரு ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது, புள்ள குடிச்சிட்டு பாப்பறப்பான்னு காலை விரிச்சுன்னு மேலான்னு கிடக்குறத பாரு. எந்திரி தலை, தலை யோசிக்க வேண்டியது கிடையாது. என்ன தலை இப்படியே இருக்க கூடாது ஒரு மனுஷன். என்ன தலை நல்லா தூக்குமா? ஏய் காலங்கத்தல கத்தின்னு இருக்காது, இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. என்ன தலை ஊரே போயில செத்துக்கின்னு இருக்கு, நீ என்ன தலை ஜாலியா தூங்கினு இருக்க? என்ன ஆச்சு தலைவர? நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆமா நேத்து நைட் நடந்தது தெரியுமா? என்னாச்சு? ஏய் கம்மிரியா நீ எது ஒண்ணு சொல்லவே விட மாட்டற. புல்லா சரக்கு அடிச்சிட்டு ரோட்ல மலாந்துக்குச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் பாரு அவன் சொல்லி நைட்டு 12 மணிக்கு கூட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சேன் தெரியுமா? நீ நான் பாதில இறக்கி விட்டு போயிட்டியா? இல்ல நான் முதலே போயிட்டேன். முதலே போவ நீ எவ்வளவுதான் சொல்றது இந்த ஆளுக்கு? வீட்டுல அரிசி இல்லையே பருப்பு இல்லையே, புள்ளைக்கு பீஸ் கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, வாடகை கட்டணுமேன்னு ஒரு கவலையும் கிடையாது துறைக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்ல நீ வாங்க போற போறேன் இங்க உட்காந்தா எந்த வேலையும் நடக்காது. முதல்ல வெளில போய் வேலையை பார்க்கலாம் வரியா? வெளில எல்லாம் கும்பலா கத்தின்னு இருக்காங்க. அப்படி வாத்தல 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 சொக்காடு வா போலாம். நான் போறேன் குழப்ப கொஞ்சம் பாரியா. தலை சிடி ஸ்லாப் மேலே வச்சுருக்கேன் எடுத்துக்கோ. ஓகே தலைவர. இவன் அழுதுகிட்டே வர்றான். ஏ ஏ யோ எங்கேயா அழுதுன்னு போகிறேன்? தாமஸ் உனக்கு விஷயமே தெரியாதா? தண்ணியில் 4 போட்டு போயிடுச்சியா, நானும் தண்ணியிலே போகிறேன். என் போட்டு தண்ணியிலே போயிடுச்சியா, மாமனார் விடுதா போயிடுச்சியா, நானும் தண்ணியிலே போகிறேன். நான் போகிறேன் தண்ணியில் போகிறேன். தண்ணி இங்கே இருக்குது, தண்ணியில் போகிறேன். இந்த பக்கம் போகிறேன். நீ வேற தலை, அவங்க தண்ணிக்குள்ளே உள்ள போகிறேன், தண்ணி அடிக்க கடைக்கு போகிறான். ஆ திருட்டு குடுக்கற பேரடா, நீங்க மட்டும் கூட்டம் கூட்டமா அடிப்பாங்க, நம்ம மட்டும் சிங்கிள் அடிச்சா வகுத்துருச்சா. தம்பி சரக்கு இருக்கா? இங்கதான் விக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இங்கதான் சொன்னாங்க. இப்ப நீங்க உள்ள சரக்கு ஓட்டணும். அது மட்டும் இல்லாம எங்களை 4 பேர் துரத்துறானுங்களே. துரத்துறது சொன்னுமல 4 பிளாக் டீ சக்கரையே வேண்டாம். மாநில செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 2000-உம் மீனவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 25,000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடலூர் எல்லா கடலோர கிராமங்களுக்கும் இந்த 25,000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் நிவாரண நிதி. பாத்தீங்களா போய் அந்த வேலையை பார்ப்போம். தலைவரே, இந்த படத்தை கட்டிட்டு ஷூட்டிங் போங்க சரியா? நான் தலைவரே போட்டுக்காக வச்சு இந்த படத்தை எடுத்து யூனியன்ல கட்ட சொல்றேன். போட்டுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். வேறு கூட மகளிர் குழுல லோன் வாங்கிருக்குது. உங்க அம்மா கூட வாங்கி கொடுத்துருக்குது தலைவர. அதையும் இதையும் சேர்த்து கட்டிட்டு ஷூட்டிங் போங்க. தலுப்பா இருங்க தலைவர. அப்போதானே நம்மளுக்கு எல்லாம் கெத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. மேரிமா நான் யார் ரொம்ப கொஞ்சற வேலையெல்லாம் முஷ்டியாடா? முஞ்சிச்சி முஞ்சிச்சி. சரி சரி. பையன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான் தூங்கிட்டான். சொம்பளோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாடா. இந்த வரையா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சந்தோஷமா இருக்குடி. கவர்மெண்ட் கொடுத்த உதவி பணத்தால நம்ம கஷ்டம் எல்லாம் போச்சு. நானும் இனிமே கடலுக்கு போடுவேன். தலைவரும் நாள்ல இருந்து ஷூட்டிங் போடுவாரு. இனிமே அவர் பாடு கொண்டாட்டம் தான். ஏய் நேருதே பாரு போடுறேன். போடு போடு பார்க்கலாம். ஏய் ஸ்டார்ட் பண்ணு. அப்பா டாடா சொல்லு. டாடா பை. நீ போ. தலைவர் அண்ணா கடலுக்கு போய்ட்டான்னு சொல்லு. சரி போய் வா. டேய் சிவா. 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 டேய் சிவா காலையில சீக்கிரமா வெளியில போணும்னு சொன்னியேடா. மணி 8 ஆச்சு. எந்திரி. எந்திரிடா. என்ன புள்ளைய போ. மா தாமஸ் ஃபோன் பண்ணிருக்கான், எழுப்ப கூடாதா? பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபோன் பண்ணிட்டாரு. குடிக்க போறதுக்கு ஒரு ஃபோனு, இதுக்கு நாங்க வேற உங்களை எழுப்பணும் குடிக்கார நாய்ங்களா. சும்மா இருமா. நாட் ரீச்சபிள்னு வருது. சரி போய் பார்க்கலாம். இந்த டான்ஸர் பையன் இங்கே ஆம்பளை இல்லாதனால தான் எப்போவுமே இங்கே வரான். ஏன் வரான், எதுக்கு வரான்னு ஒன்றும் புரியல. நான் சுந்தரி. இப்போ நீ எங்க இருக்க? யூனியன்ல. ஆமா, நீயும் ஷூட்டிங் வரியா? ஆமா, கேர்ல்ஸ் இருந்தா யாரு வரான்னு தெரியல. டேய் சும்மா ஊத்தாத, நான் தான் வரேன். ஓ அப்படியா? ஆமா. சரி ஓகே, மறந்துடாம வரும்போது என்னோட டிவிடி பிளேயர் எடுத்துட்டு வந்துரு. ஓகேவா? பை. சும்மா வருமா, சமாளிக்கிறது எப்படி? மேரி மேரி. ஆஹா வந்துட்டாயா? யாரா சொல்ற? யோ காலைல வந்து டிபன் சாப்பிட்டு போனா இன்னும் மத்தியானம் கூட ஆள சாப்பாட்டுக்கு வந்துட்டாயா? மேரி என்ன நடக்குது? எட்டு குத்து பாரியா பாரியா பாரியா. அப்பறம் இனிமே குஜல்தா இருக்காத பொண்ணு. ஐயோ நல்ல நேரையா, நீ காசு கொடுத்து வெளியே பாக்குறத கண்ணு முன்னாடி நேரையா பாரியா. இது கடவுளுக்கு அடுக்காது. நடக்கட்ட மாட்டுவா மாட்டுவாடா. வர அடியே, என் முன்னாடி வந்து என்னை கொல்லு ரெடி. ஆனா உன்னை எனக்கு ஒரு நாள் சாப்பிடாம விடவே மாட்டேன்டி. முளைச்சி மூணால உள்ள அங்கடா பார்த்துட்டு இருக்கிறேன். புறா புறா புள்ளையா இது. மேரியக்கா என்ன பண்ற? வாடி உக்காரு. என்ன பூவெல்லாம் வித்துட்டியா? ம் ஆச்சுக்கா. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம் அது வந்து நான் ஒன்று கேட்பேன், நீ தான் எனக்கு உதவணும். அதே நீ என்ன விஷயம்னு சொல்லு, உதவுறதா வேணாவான்னு நான் முடிவு பண்றேன். அது வந்து அதான் வந்துட்டியே. அது வந்து இப்போ என்னதான் சொல்ல வர? பட்டுன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. நீ ஐயோ நீ 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 என்னடி? நான் சிவாவை காதலிக்கிறேன். இதானா? இதுக்குதான் நீ இந்த இழு இழுத்தியா? நீ இழுக்கிறத பார்த்தா என்னவோ ஏன் புருஷனை காதலிக்கிறியோன்னு நினைச்சேன். நீ தான் பேசணும்க்கா, நான்லாம் அதை சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அவரு சரினாலும் நீ வேணாம்பா போல இருக்கு. உங்ககிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு. உதவியா? என்ன உதவி? இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா? உளறல, என்னடி சொல்ற? சிவாவை இந்த பொண்ணு காதலிக்குதாமா. அப்படியா? இந்தா முதல்ல நுழைய காட்டு. ஆமா மாமா, நீ தான் பேசணும் மாமா. மாமா நீ பேசு, நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன். அப்ப சரி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்தா கிளம்பு. அப்புறமா சரி சரி. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. டேய் ஏய் ஏங்க வந்த? டான்ஸ் பார்க்க வந்தேன். போறா யோ நீ கொஞ்சம் எந்திரச்சு ஆட. நீ முதல்ல எந்திரச்சு ஓடு, கிளம்பு. போறா அதான்டா ரொம்ப போறா. சரி எனக்கு கொஞ்சம் டான்ஸ் சொல்லி தரியா? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். சரியா? அஜய் மம்மி கூப்பிடுவாங்க, வட போலாம். மேரி வீட்டில் அப்படி என்னதான் இருக்கோ தெரியல, அதை கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வைக்கணும். அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான். இதுவா? ம் போடு. ம் ரெண்டு பீடி கொடு. வானே என்ன ஆளே பார்க்க முடியல? ஏன் இங்கே தாங்கிறேன்? ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கிறியா? ஏன் அப்படி கேட்குற? உன் வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க, அதுதான் கேட்டேன். அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? நீ வீட்டில் இல்லாதப்போ உன் டான்ஸர் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வந்து போகிறான், நானே பார்த்துருக்கேன். அது சும்மா இருக்க மாட்டேன். தமசு நீ போ, தமசு நான் பாத்துக்கிறேன். சரி தமசு போ, புத்திக்கிட்டவள அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏத்தாம இருக்கிற அவட போய் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாலும். இந்தா கால் கிலோ புளி கொடு. என்ன கனகா இப்படியே சுத்திட்டு இருக்க? ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எங்க ஒருத்தனுக்கு இப்பதான் கொக்கி போட்டிருக்கேன், ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான் ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கணுமா, அப்பதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும். அது எங்களுக்கு தெரியும். புளிய கொடு. எப்படி போறா பாரு, சும்மா ஆட்டிக்கினே ஆட்டிக்கினே. ஏ சின்ன பொண்ணியா அது, ரொம்ப திருத்தணும். என்ன எப்படி இருக்கீங்க? சொப்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நல்லா இருக்கேன். சாக்லேட் தாமஸ் பையன். ஆமா தாமஸ் பையன். டேய் குட்டி இங்க வா, இங்க வா. இந்த இத குடு. அப்பா எங்க? கடலுக்கு. அப்படியா, சரி பாத்து போ. பை டாடா. ஹலோ. நான் தான். தலைவர் எப்பவுமே பிஸி தான். ஓ அப்படியா, சரி எங்க இருக்க? சீக்கிரமா வா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? முக்கியமான விஷயம். ஏங்க வீட்டுக்கே வந்துட்டேன், போனை கட் பண்ணுங்க, இதோ வரேன். இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே அப்படிதாம்மா. சரி சரி போயிட்டு வரேன். வரேன். ஏய் ஏய் கீச்சற போறேன். ஏய் ஏய் நான் பாக்குறேன். ஏய் 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 ஏய். டேய் யார் தந்திரா போன்? சிவா பாய் பேசுறேன். யோ முசா பாய் சொல்லியா? ஏய் நம்ம பாய்டா. எனக்கு ஆந்திரால ஒரு கவர் ஒண்ணு கிடைச்சிருக்கடா. என்னடா இது? பணம் கவரா? அது ஃபுல்லா பணம் இருக்கு. என்ன பண்றது? பணத்தை வச்சுக்கின்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை விட்டா யாரா இருக்கா? எங்கடா அட்ரஸ்? ஆந்திராவில் நெல்லூர் ஸ்டேஷன்ல இறங்கினீன்னு வச்சுக்கோங்க, நான் அங்கே ஸ்டேஷன் வந்து நிக்கிறேன். ஓகேடா மச்சான், மச்சான் அங்கே இரு. ஓகேவா, பத்திரமா இரு. சரி வாடா போலாம். வாடா 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 போலாம். ஏய் ஆளு வந்து போயிட்டாய் பாத்தியா? எல்லாரும் பின்னாலேயே தரச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒண்ணு காணமே? என்ன பாய் எங்களை பொய் சொல்லி கூட்டினு வந்தியா? நீ நினைச்சா வந்துருமா? இப்ப பாரு, 1 2 3 4 ஸ்டார்ட். எப்பவுமே நான் திரும்பி வரும்போது கரைக்கு வருவேன், இன்னைக்கு என்ன ஆளை காணோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டும் போயிட்டு மாத்திரை போட்டு ஸ்கூலில் கூட்டின்னு போய் விட்டு இப்போதான் ஏன் வரேன் தெரியுமா? டீ எடுத்துன்னு வரேன் இரு, டீ எடுத்துன்னு வரேன். பண்ணும்போது இவன் போல இருக்க இரும்புற. இந்தா இந்த டீயை குடி. சிவா வந்தானா? எப்பவுமே தலைவர் வந்தாரா தானே கேட்பேன், இப்ப என்ன புதுசா சிவா வந்தானா? வந்துச்சு, வந்து ஏதோ போட்டோ எடுத்து குடுத்துட்டு போச்சு. ஏயா இரும்புற, உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? யோ அந்த டான்சர் ஃப்ரெண்ட் வீட்ல வந்து காத்தாடி விடுறான், அதெல்லாம் கேட்காம கேக்குறது வந்துட்டேங்க. சொல்ல மாட்டேனா? ஐயோ அப்பா உங்களோட வச்சுக்கணும். நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. பாரு தாமஸ், இனிமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிரு, அதுதான் உனக்கு நல்லது. நீயும் பணம் கட்டுறது இல்ல, நீ வாங்கி கொடுத்தாலும் பணம் கட்ட மாட்டேன்றா. ஏக்கா நீ வீட்டுக்கு போக்கா, ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவை எட்டு வந்து கட்டிடுறேன்க்கா. உனக்கு அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி என்ன வர வச்சேன்னு வச்சுக்கா அசிங்கமாயிடுவ. நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சு? ஏய் நித்ரா அந்த டிவிய. யோ இதே மாதிரி பாட்டுதான்யா நேத்து போட்டாங்க. சிவா என்ன ஆட்டம் ஆடுதுன்ற, சூப்பரா இருந்துச்சுயா. ஏய் கடங்காரி ஊடு தேடி வந்து அசிங்க பத்திட்டு போறா. பாட்டு பாக்கணும் உனக்கு, இங்க ஏன் பழப்ப டப்பா டான்ஸ் ஆடுக்குதுரே? உனக்கு டான்ஸ் பார்க்கணுமா? ஒழுங்கா அவனாண்ட குத்த காசை வாங்கி திருப்பி கொடு. பாட்டை பார்க்கணுமா டான்ஸை பார்க்கணுமா? என்ன தாமஸ், கடலுக்குலாம் போறது இல்லையா? போலதான் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? நான் பார்த்துக்கிறேன் இப்போ. சரி ஆட்டோவில் ஏறு, நீ போட. சரி உடம்பு பார்த்துக்க, வரேன். டேய் உங்களை காலில் இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்னுடா. என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு ஆ ஒரு மாதிரியாவே இருக்கான்டா. நல்லதாடா இருந்தாரு, எனக்கே ஒன்றும் தெரியலடா. சரி மச்சான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னா வர்றப்போ அவங்ககிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வா மச்சான். எப்போ பார்த்தாலும் போதிலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. டேய் நானும் வரேன்டா. இங்கே இரு டாக்டரா, அவன் போகட்டும். என்ன தலை உடம்பு சரியில்லையாமே? என்ன தலை அப்படி கொஞ்சம் வாங்க, என்னாச்சு சொல் தலை. இனிமே வீட்டுக்கு வராதிங்க. என்னாச்சு தலைவரே? வராதிங்கன்னா வராதிங்க, அதான் ஏன்னு கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி போதையிலேயே சுத்திங் கிடக்குறான். என்ன ரெண்டு மாசம் ஆச்சு வாடகையே தரல. அண்ணா இந்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்னு. ஆமா உன் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போனாலே குடிக்கவே பணம் பத்தாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இந்த மாசம் எனக்கு செலவு இருக்கு, எனக்கு பணம் தேவை. அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் எங்கயாவது கேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு. கண்டிப்பா வரணும். என்ன மேரி யார்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ தான் இருந்தா ஒரு 5000 ரூபாய் கூடண்டி, வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். என்கிட்ட ஏது நான் வேணா ஒண்ணு செய்யறேன், பாலகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அவன்கிட்டயா? அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, அவன் போ சொல்ல வர சொல்லியே ஒரு மாதிரியா பாக்குறான். தெரியும், ஆனா நம்ம கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டான் அவன். நீ வா, நான் பேசுறேன். சரி பாக்கலாம். மேரிக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு. கருங்க கசானி எப்படி பாக்குது பாரு, கொள்ளி வைக்க குத்துறலாம். நாம வட்டி விஷயம் எல்லாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் குடுத்துருவா, நீ வேலைய பாரு. குடுப்பான் போ. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏ ராதா ஐ லவ் யூ, ஏ ராதா ஐ லவ் யூ. இதயதாகம் அது அணியும் நேரம் இது, கவிதை பாடி வருவாய். கடலுக்கு போறல உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? கடலுக்கு போறாரு, பாதி காசை குடிச்சு அழிச்சிடறாரு, பாதி நேரம் டிவில கடலுக்கு போக கூடாதுன்னு என்ன பண்றது? அதில்லமா என்கிட்ட வட்டிக்கு வாங்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அது உனக்கு ஓகேவாமா? சரி சரி அதெல்லாம் பாத்துக்கறேன். உனக்கு எவ்வளவுமா வேணும் இப்போ? 5000 ரூபாய் வேணும். சரிமா. இதோ இத பார் சாமந்தி, வட்டிலாம் கரெக்டா கொடுத்துட்டான் பாத்தீங்களா? செம்பகம் கையெழுத்து போட்டுக்கிறான், எல்லாமே கொடுத்துட்டான். ஓ அந்த செம்பகமா? இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கம்மா. இது ஓம் பேஜ் எவ்வளவு காலியா இருக்கு பத்தியா? இனிமே தான் நான் கையெழுத்து போட்டு பில்ல பண்ணும். ஐயாயிரம் ரொம்ப அதிகமாச்சுமா, ஆனா உனக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். வேலையை காட்டுறா, என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா உன் கடையா இருக்காது. என்ன பண்ணான்னு தெரியலையே. என்ன மேரி வாங்கிட்டியா? கொடுத்துட்டு வந்தேன். ஒரு மீனான மாட்டு ஒன்னும் மாட்டலையே. வா பேண்ட் உருவிடுவோம். தோ இருக்கான்ல இதா இருக்கானே. சிவாடா இங்கே வந்து படுத்து கிடக்குறான். என்னடா இப்படி தூங்குறா? என்னன்னு கேளு. அவனுக்கு என்னடா? டேய் மாப்ள சார். என்ன சார்? என்ன சார் ரொம்ப டயர்டா நல்லா அடிச்சிட்டு படுத்துக்கிட்டீங்க. எப்பவும் இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலயும் படுக்கிறது இல்ல, என்ன உங்க கதை? இல்லடா அட்டில தண்ணி அடிச்சிட்டு போட்டா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க, அது வேற வாலு வாலு கத்தினே இருக்குடா. ஓ அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையாங்க? தாமஸ் தோ வரப்படா. ஆமா இங்க தேடி வராங்க. ஆமா அவனுக்கு மாவே இல்லடா. சீ சீ தூ அவனுக்கு சாவே இல்லடா. மச்சான் தான சிங்க மாதிரி வந்துடா. நான் என்ன தலைவரே பண்ணேன்? ஒண்ணும் தெரியாதுல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் சிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய் என்னடா மச்சான்? டேய் சிவா பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின படத்தை கொடுத்துடுறா. ஆமா இல்லடா, தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய் அது என்னமோ தெரியலடா, முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. நீ அவட்ட காசை கொடுத்துடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர், இனிமே வார வார வாங்க. சரிங்க சிஸ்டர், வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போறாளே, மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாரும் சொல்றாங்க. ஏன் நான் 2 வாரமா ஆளே காணோம்? கடைசி 2 வாரம் வர முடியாம போயிடுச்சு, ஆனா இனிமேல் கரெக்டா வந்துடும் சிஸ்டர். யார் இது தெரியலையே, இருங்க சிஸ்டர் நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு இவர்? எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோடைய நிலைமையை பார்த்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ், வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாமல் கடையே அடிச்சு உடச்சிட்டாரு. இதுக்குறாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோன்னு ஆயிடுச்சு. பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்தில் அதிகமாக பேசிக்கிறாங்க. அம்மா கேட்டேன்னு சிவா மாமாட்ட போய் காசு வாங்கி வரியா? பத்திரம் பார்த்துப்போம். மாமா அம்மா பணம் கேட்டாங்க. அப்படியா? சரி மாமா பண்ண தரேன். சரி சரியா போ. அப்படியே உட்காருங்க. இங்கே பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியாக வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்னால் பணம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது. நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன். அங்கேயே போய் செட்டில் ஆகிட போகிறேன். இனிமேல் என்னை எந்த காரணத்துக்கு கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத. புரியுதா? இனிமே பணம் வேணும் அது வேணும்னு என்னை கேட்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்தா புடி புடி. போதுண்டா சாமி, போ வெளியில. வந்துட்டான் பத்தியா? மேரி வா சிவா. பாரு வா சொல்றல. பாலனா பாலனா வராது. உன் தம்பி வந்திருக்கா? டேய், என் தம்பி நான் சின்ன வயசுல கொண்டுட்டேன். நீ எந்த தம்பிடா? உங்க சித்தி பையனா? போகோ. சரி நீ வெளியே போய் கடை நில்றா, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஆ சரி சரிண்ணா. டேய் போயிட்டியா? ஆ போறேன் போறேன். முதல்ல வெளியே போடா. டேய் பாலா, அழகா இருக்கடா. சும்மா அதிர்ந்து இல்ல. டேய் விக்கி விக்கி, ஐயோ எங்க வச்ச? ஐயோ டேய் விக்கி, டேய் விக்கி கருது. ஐயோ மடப்பைய என் மயில எடுத்து போயிட்டானே. இவ்ளோ தங்கத்தை விட்டுட்டு ஆமா எவ்வளவு ஒருத்த வந்தானே தம்பின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ ஹெல்மெட் தரணுமா? ஹெல்மெட் ஹெல்மெட் மண்டையில் பயிர் போச்சு. ஹெல்மெட் தூக்கி போட்டேன். இப்போ அந்த ஹெல்மெட் எங்கே தர்றது? அதோ 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 விடாதுரா, கேட்ச் பண்ணுறா. இது ஊருக்குள்ள ஒருத்தருந்து நானே இந்த ஊர்ல என் மொட்டத்தில விடுத்துட்டு விக்க வச்சு சுத்திட்டு இருக்கிற நீ புதுசா ஒரு மொட்டத்தில் இல்லடா. நம்ம குடும்பத்துல எல்லாருமே அதுல பிடிச்சவன் உயிரை பிடிச்சப்பா உயிரை பிடிச்சப்பா. ஐயோ என்ன தமாஷா? கோச்சுக்காத, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இல்லை ஒரு கட்டிங் வாங்கி கொடு, நான் வேணா அப்புறமா கொடுத்துட்றேன். நானும் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்காத. நானே ஓசியில் குடிக்க வந்திருக்கேன். நீ கேட்டு என்னைக்கே நான் வாங்கி கொடுக்காம இருக்கேனா? கவலையே படாத, நான் வெளியில் போய் எவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கூட்டு வர்றேன். இங்கே ஏறு, கண்டிப்பாக வரேன் தாமஸே. வாடா. யோ யோ பாப்பா, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பா. ஆமாண்டா, சம்பாதிக்கும் போது ஒன்றா இருப்பீங்க. அந்த பூண்டு அந்த டான்ஸர் சிவா இல்லை, அந்த சிவா எல்லாம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்பானே, அவன்கிட்ட போய் கேளு. ஒரு ஆப்பே ரெண்டு கிளாஸ் வாட்டர் பாயிண்ட் கொண்டு வாடா. இருப்பா 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 போய்டா. சாப்பிடுப்பா, எவ்வளோ நாள் வாங்கி தரேன், ஏன் டென்ஷன் ஆகிற? இந்தா சரக்கு சாப்பிடுப்பா, மெதுவா 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 சாப்பிடுப்பா. தாமஸு ஏம்பாட்ட நல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏன்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து ஏதோ இருக்கு தாமஸு, சொல்லு தாமஸு. ஒன்றும் இல்லைன்றல்ல, சும்மா சொல்லு தாமஸு. நான் தானே தாமஸு, ஏதோ இருக்குது தெரியும் தாமஸு. சாப்பிடு தாமஸு. தாமஸு நானும் சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஏற்கனவே சொப்பனை சொன்னதை நீ நம்பல, இதுல நான் சொன்னா நம்பவா போற? நான் ஏன் சொல்லுவேன்பா, நீயே பார்த்துக்கப்பா. இதில் தாமஸு நான் ஒரு நாள் கடையில் இருந்து பார்த்தேன்பா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டேன்பா. நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா, இதெல்லாம போய் வெளியே சொல்ல முடியும்? நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். வீட்டுக்கு வர வரேன்னு சொன்னாரு. தலை 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 என்ன தலை 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 அடிக்க தலை தலை இருக்காங்களா பார்க்க மாட்டேன். எதா இருந்தாலும் சொல்லிட்டு சொல்றேன்ல, உண்டுக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டா, அவளை தொட்ட இவளை தொட்ட, கடைசியில என் வீட்லயே உயிருக்கு உயிரா நினைச்சு என் மனசுல வச்சிருந்தேன். வீட்டு மனத்தை கால போட்டு மச்சனே. அவளே உயிரோட ஓட மாட்டடா. டேய் தாமஸே ஆப்ரதி போன் பண்றா. நியாயமாது என்னப்பா முடியப்பா முடியப்பா கொண்டு போட்டு என்னாச்சுன்னு தெரியலையே. காரியத்தை முடிச்சமான இல்லாம கூடிய வாய யாரு ஏறிக்கிட்டு இருக்குங்கற தங்கையாவே போய் ஏறிக்கணும் போறதுக்கு எவ்வளவு பேசுறீங்க உச்சு புக்கட போட்டு நிறுத்துடா. நீ யாரா? நாங்க சொந்தத்துல பேசிட்டு இருக்கோம், இடையில நீ யாரா குறுக்க பேசிட்டு இருக்க? யோ சொந்த பந்தம்னா கல்யாண கர்மந்தனா முதல்ல திங்கிறதே வருவாங்க. நீ என்ன பெருசா பேச வந்துட்ட? நண்பதே கடைசி வரைக்கும் வருவாங்க. யோ உங்க இஷ்டப்படிங்க பண்ணுங்க. ஒரு பய உச்சரா போடா போடா போடா. எப்படி இருக்க? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மற்ற பசங்களா எங்க? போடா, நீங்க ரெண்டு பேரும் இல்லாதனால பசங்களா ஆளுக்கு போயிட்டாங்க. இப்போ நானு இந்த ஆட்டோக்காரன் மட்டும்தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம்டா. இப்போ நானும் ஊருக்கு போகிறேன். உனக்கு துணி கொடுத்துருக்கேன் மச்சான், வாங்கிக்கலாம், நான் வர்றேன். சார் என்ன தாமஸ், வந்த நாள்லேருந்து நானும் பார்க்குறேன், யாருக்கும் சரியாக பேச மாட்டேறேன், சரியாக சாப்பிட மாட்டேறேன். இப்படியே உண்மைன்னு இருந்தால் சரியாயிடுமா என்ன? ஜெயில எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு உடம்புலாம் தேத்தி அப்படி இருக்கணும். அப்போ தான் வெளியே போகும்போது 4 பேர் சமாளிக்க முடியும். தாமஸ், நீ சரி விட்டு வர மாட்டே என்ன மச்சான்? சும்மா அவனே நொந்து போயிருக்கான். ஆமாம் தாமஸ், நீ ஏன் இப்படி இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி சரியாக தானே பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு போய் டேய் லொடுக்கு கூப்பிடுறா. ஏய் லொடுக்கு ஓட. ஏய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து போனோம், பசியில இருப்பாடா. டேய் சீங்க வா. ஏய் சாப்பிட போலாம்டா. தாமஸ் சோகமா இருக்காப்ல, எல்லாம் காமெடி பண்ணி சிரிக்க வை. டேய் நான் என்ன சாரின் சாப்பினா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவன் சிரிக்க வைக்க முடியலடா, நான் என்னடா பண்ணி சிரிக்க வைக்கிறது? ஏய் மச்சி ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறா, பசிக்கிற நேரத்துல பாட்டா என்னடா நீ? டேய் ஐயோ கைதே பாட்ரா கைதே. என்ன மச்சே? ஐயோ கைதே ஆட கைதே, நீ காலிலே குடுறா அந்த பைதே, அங்கே ஒரு குழந்த குயாமியானைதே, அதை பார்த்து அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே ஆட கைதே, நீ காலிலே குடுறா அந்த அண்ணா சாப்பாடு வெயிட் பண்ணிடுறாரு, பாட்டு பாடிடுறோம் போடா. ஏய் இவங்க கூட என்ன திருப்பி மீட்டிங்கா? சாப்பிட கூப்பிட்டான், ஒன்றும் சொல்லவும் மாட்டான், ஒன்றும் பேசவும் மாட்டான். போங்கடா சாப்பிட போங்கடா. வா தாமஸ் வா சாப்பிட போலாம். வாடா வாடா சாப்பிடுப்பா. பிரியாணி துண்டுற மாதிரி துண்டுறான். முட்டையை சாப்பிடுப்பா, வெயிட் பண்ணாங்கப்பா. ஒரு முட்டை பிடிக்கலாம் வேணாம், அவர் சாப்பிடுவாங்களா? தூக்கிக்கலாம்ப்பா, தூக்கிக்கலாம். சாப்பிடு தாமஸ். என்னடா லேட்டா வரீங்க? எப்போதும் போல இவனை சாப்பிட வைக்கிறது காமெடி ஷோ நடத்திட்டு வரீங்களா? அவன் பாவனை எதுவுமே பேச மாட்டான். டேய் உங்கள்கிட்ட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட பேசாத எதுவும் சொல்லாதன்ட்டு. எதுக்கும் ஒரு டைம் வேணும்டா, ப்ரெஷர் தாங்காம அவனே எல்லாத்தையும் சொல்லுவான். தர்மா தர்மா உனக்கு பெயில் பாஸ் ஆயிடுச்சு, நாளை காலைல நீ வெளில போற. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போப்பேன். வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பா வருவேன். இன்னைக்கு நம்ம தேட்டர்ல 3 ஷோ நடக்க போகுது, எவனும் தூங்க கூடாது. அண்ணன் நாளைக்கு காலைல பெயில வெளில போறாருல, எல்லாம் ஜாலியா இருக்க வேணாமா? டேய் மச்சான் லொடுக்கு நல்ல கானா ஒன்னு எடுத்து விடுறா. கைதே எப்ப பார்த்தாலும் கைதா கைதான்னு பாட்டு பாடினு இனிமேல் பாட்டு கிட்டு பாடினா உள்நாக்குல சூட வச்சிருவேன். கானா பாட்டு பாடுறதுக்குன்னு ஆள் இருக்காருடா, இப்ப பாடுவார் பார். என்ன பாடின? இருப்பது கையிலே மோச பார்ப்பது நீயே மோசம் போலே நூல் நண்பனினாலே தாத்தாக்காரி தாத்தா பேர பெஞ்சிடுவா அப்பங்கார அவனை போட்டு அடிச்சிடுவா. அட கொஞ்ச காலம் தாயும் கூட மறந்துடுவா. தம்மும் சரக்கும் அடிச்சு அடிச்சு அப்ப செத்துடுவா. அவனாலே ஆளே நிலைமைக்கு தானே உன்னால் மயிலே இருப்பது கையிலே மோசம் போனேனோ நண்பனினாலே. பே 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 வஞ்சகம் நண்பனும் செய்தது உச்சகட்டோ நட்டாத்தில மாட்டின் தவிக்கும் காலகட்டோ. அதனாலே ஆறியிருந்தே நிலைமைக்கு தானே தாமஸ். துக்கத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு மனசில் வச்சுக்கூடாது. தூக்கி போட்டு என்ன பண்ணணும் யோசி. நான் இன்னைக்கு வெளியில் போகிறேன். உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தாமஸ். ஒன்றும் இல்லை, எனக்கு என் பையனை பார்க்கணும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கா சோகமா இருக்க? சந்தோஷமா இரு, நான் பார்த்துக்கிறேன். வா தாமஸ், வா தாமஸ். தாமஸ் வீடு எங்க இருக்கு தெரியலப்பா. தாமஸ் வீடு எங்க இருக்கு? எந்த தாமஸ்பா? இந்த ஜெயிலுக்கு போனாப்ல இல்ல, அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் திரும்ப அப்படியே ரைட் கட் பண்ணா கோயிலுக்கு பக்கத்துல. ஓகே சார். தாமஸோட ஒய்ஃபு மேரின்ட்டு ஒரு சின்ன பையன் கூட ஒருத்தர் பண்ணமா இங்க. அவங்க இங்க இல்லப்பா, ஒரு பிரச்சனை இல்ல, ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஊரை விட்டு போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? சரி, வணங்கண்ணா. போ, எப்படி போறீங்க? சைக்க போறீங்களா? யார் போவா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா, எதையும் துணிஞ்சு போடுவாங்கப்பா. இது போடலையாப்பா? அண்ணே ஒன்றும் போனியாண்ணே, நாலு பேர் இருக்கண்ணா. சரிங்கண்ணா, எப்படிண்ணே மாடு மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? இப்போ என்ன ஒரு அல்லக்கு போட வாங்க போகிறோம். என்ன சாப்பிட்றீங்கண்ணா? உனக்கு என்ன வேணாலும் சொல்லுப்பா. சரி, பீரா பிராந்தியா? தம்பி காசு வாங்கிக்கப்பா, கிளீன் பண்ணு. பாருண்ணே, கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா? அட கல்யாணம் பண்ணால் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான். ஆனால் எனக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் எய்டு தான்ப்பா. டெய்லி ஒரு வீட்லேயும் விருந்தான் போல் இருக்கு. ஆமாம், ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் தான்ப்பா மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அதாவது நம்ம கடைக்கு ஏற்றாமல் இருக்காப்புல தாமஸ் தெரியும்ல, அதான்பா கடலுக்கு போகப்படியே மீன்கார தாமஸ். அவன் பொண்டாட்டி மேரி கொஞ்சம் அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு. ஆளை பார்த்தீங்கன்னா சும்மா அம்சமா இருப்பா. அவன் என்ன பண்ண தெரியுமா? நமக்கு கிடைக்காது. வாங்கி அழைச்சிட்டான். அந்த கோவத்துல தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நாள் இந்த கேஸ்கார உள்ள போனான். சிவாவும் போனாப்புல. என்ன சிவா? அடா பாவி, அப்ப அங்க நான் தான்டா இருந்தேன். அப்படி அந்த தப்பு நடக்கலடா. ஐயோ, நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. அந்த டிவிடி பிளேயர் எடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஓ அப்படியா? சிவா, இதை எடுக்க முடியல, நீயே வந்து எடுத்துக்கிய. அப்படியா? சரி, இந்த பக்கம் வாங்க. இத மாத்தணும்னா 300 ரூபாய் ஆகும். இப்ப முடியாதே, அதையே மாட்டு. சரி சரி, இதுவே மாட்றேன், அப்புறம் பாத்துக்கலாம். சரி. என்ன மனுஷனோ? தள்ளு. ஒரு நாள் கனகாவா வீடுக்குள்ள போகும்போது சிவா பேடே போடாப்ல. அத நான் தான் தப்பு தப்பா சொல்லி சிஸ்டர்ட்ட போட்டு கொடுத்தேன். அட பாவி, மேரி அக்கா எனக்காக தான் சிவாட்ட போன்ல பேசினாங்க. ஹாய், என்ன என்னங்க அவசரம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இந்த கனகா இல்ல, கனகா பொண்ணு ஏங்க, அவளுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க. ஏய் நடி, உனக்கு படி. அக்கா பாருங்க அக்கா. ஏன்பா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டலாம் வந்திருக்கேன். என்னது? ஏய், இதெல்லாம் நடந்த மாதிரி நான் தான் மேலத்துல கதை கட்டி விட்டேன். அட பாவமே, நீ சொன்னது நம்பி நான் ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். கர்த்தர் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. வீட்டுல கறிவிடு நம்ம பின்னாடி சிவா போனாப்ல. ஆனா ஒண்ணு நடக்கலன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் தாமசட்ட அத காமிச்ச மனுஷங்களா. மேரி வடிக்கு விழ பார்த்தா சிவால தாய் புடிச்சான். அத நான் பார்த்தேன். மேரி வரேன் வா. சிவா உள்ள வர வேண்டியது, எதுக்கு வெளிய நிக்கிற? இல்லங்க, பணம் கேட்டு பையன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு கடங்கார மாதிரி வெளிய நின்னா கொடுப்பாங்க? உள்ள வா. ஏங்க ஏங்க வா. அம்மா ஐயோ, பாத்து பாத்து எப்பா மெதுவா தூக்கு. பாத்துங்க பாத்து பாத்து பாத்துங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். கேளுங்கப்பா 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 செத்து போறோம். விடுங்க போங்க. கேளுங்கப்பா விடுங்கப்பா. நீ ஓடி ஓடி வா. ஓடி துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் சீக்கிரம் போய் சீக்கிரம் போய். டேய் நில்டா நில்டா நில்டா. டேய் விடுடா விடுடா விடுடா. ஏய் ஏய் பாருங்க. ஏய் பச்சா விடுடா. பாத்தீங்க போங்க போங்க. அத வந்துட்டோம்ல போங்கமா. அவசரப்படாதீங்க போங்க போங்க. அத வந்துட்டோம்ல. அத வருங்க போங்க போங்க போங்க. அவசரப்படாதீங்க. படுபாவி ஒரு குடும்பத்தையே கெடுத்து விட்டான் பாவன். அமைதி அமைதி, ஏன்டா ஒப்படைச்சிட்டீங்கள? நான் பாத்துக்கிறேன் சார். அந்த படுபாவியால ஒரு குடும்பமே நாசம் ஆயிச்சு சார். டேய் வாடா. அமைதி அமைதி, நான் வந்துட்டேன்ல. அமைதி அமைதி அமைதி. வாடா முள்ள மாறீங்க, முடிச்சவீங்க. இவங்கள கூட விட்டுருவேன், ஆனா இந்த மாதிரி ஆளுகளை விட மாட்டேன். எல்லாம் கலஞ்சு போங்கயா போங்கயா. எடியா வண்டியா போங்க போங்க போங்க. எல்லாம் போங்க போய்டாடா. ஏய் தப்பு பண்ணிட்டியடா. நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாடா. என்னடா சொல்ற? ஒரு நாள் பணம் கேட்டு மேரி அவன் வீட்டுக்கு போயிருக்கு. நீ அதெல்லாம் விசாரிக்காம தப்பு பண்ணிட்டியடா. போடா. ஊருக்குள்ள வட்டியை வாங்கிக்கிட்டு மைனர் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். இப்ப தொட்டில விழுந்து போட்டாங்களாப்பா. ரெண்டு குட்டியை வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஆமாம், கல்யாணம் பண்ணாலே எல்லாரும் கைதி தாண்டா. புதுசாக போகிறான், அவனுக்கு ரெண்டு கொம்பு மட்டும் வச்சான். ஒனிடா டிவி விளம்பரத்தில் வர்ற மொட்டை மாதிரியே இருப்பான் மச்சான். அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குடா. எனக்கு அவன் தலையில ஆபாயில் போன போல இருக்குடா மச்சான். ஆபாயில் ஆம்லேட்டே போடலாம்டா. தலைவரே, என்ன நல்லா தூக்கமா? ஏஞ்சி வீட்டுக்கு போங்க.